Good morning, students. Today we are going to learn about the coconut crow. So all of you open your book, page number 69. Okay, listen ma. Let us learn the coconut crow. That is tennandoppu. Inia was a little girl with big brown eyes. She lived with her parents in a beautiful coconut crow next to a small blue lake. She helped her parents by the lake, went to school and then spent time with them only to wake up the next day. அது இனியா அப்படிங்கிற ஒரு லிட்டில் கேர்ள்னு சொல்கிறாங்க. அவருடைய ஐஸ் வந்து பிக்கா ப்ரௌன் கலராக இருக்குன்னு சொல்கிறாங்க, ப்ரௌன் ஐஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவளும் அவருடைய பேரண்ட்ஸ் வந்து எங்கே இருக்காங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் கோகோனட் க்ரோ, அழகான தென்னந்தோப்பில் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்மால் ப்ளூ லேக், லேக்னா ஏரி. ஸோ அவள் என்ன பண்ணுவா அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்கன்னா லேக்கில் போய் ஹெல்ப் பண்ணுவாள். நெக்ஸ்ட்டு ஸ்கூல் போயிட்டு ரிட்டன் என்ன பண்ணுவான், அவளுடைய டைம் வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவான்னா மோஸ்ட்லி அவங்க பேரண்ட்டோட தான் அவளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுவான். நெக்ஸ்ட் பாருங்கள், ஈச் டே சி பேலன்ஸ் ஏ பிக் எம்டி பேஸ்கெட் ஆன் ஹர் ஹெட் அஸ் சி வாக் டவுன் டு த லேக். ஸோ ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பிக் எம்டி பேஸ்கெட்டை வந்து அவளோட ஹெட்டில் வந்து பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு அவள் தலையில் வச்சுட்டு எங்கே வாக் பண்ணி போவா அப்படின்னா லேக்குக்கு போவாள். Her mother followed with the laundry and her father brought the big fishing net. So, அவங்க மதர் வந்து அந்த லேக்கை ஃபாலோ பண்ணி ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கும், அவங்க ஃபாதர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிஷ்ஷிங் நெட், அது பிக் ஃபிஷ்ஷிங் நெட்டை யூஸ் பண்ணி ஃபிஷ்ஷை கேட்ச் பண்ணுறதுக்காக எங்கே போவாங்க அப்படின்னா லேக்குக்கு போவாங்க. நெக்ஸ்ட்டு, ஹெர் மதர் வாஷ்டு த க்ளோத் ஆன் எ ஸ்டோன் நெக்ஸ்ட் டு த லேக். ஸோ அந்த லேக்கில் அவங்க மதர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணுவாங்க. While her father went fishing. ஸோ அவங்க ஃபாதர் என்ன பண்ணுவாங்க, இனியோட ஃபாதர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷிங் நெட்டை யூஸ் பண்ணி இந்த லேக்கில் போய் என்ன பண்ணுறாங்க, ஃபிஷ் எல்லாத்தையும் கேட்ச் பண்ணுறாங்க. He dragged the net to the shore. அந்த ஷோரில் அந்த என்ன பண்ணுறாங்க, நெட்டில் வந்து ட்ராக்னா இழுக்கிறாங்க. அண்ட் தே கலெக்டட் த ஃபிஷ் இன் எ பிக் பேஸ்கெட். ஸோ அந்த லேக்கில் கலெக்டான அந்த ஃபிஷ் எல்லாத்தையும் எதில் வந்து சேவ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிக் பேஸ்கெட்டில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ இங்கே பிக்சரை பார்த்தீங்க அப்படின்னா இனியோட மதர் என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்டோனில் ட்ரெஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணுறாங்க. அவங்க ஃபாதர் என்ன பண்ணுறாங்க, ஃபிஷ்ஷிங் நெட்டை யூஸ் பண்ணி ஃபிஷ் எல்லாத்தையும் கேட்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த கேட்ச் பண்ண எல்லா ஃபிஷ்ஷையும் எதில் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, பேஸ்கெட்டில் கேட்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிக்சரில் என்ன ஆகுது அப்படின்னா ஃபாதர் வந்து இனியோட ஃபாதர் வந்து அவங்க லேக்லேருந்து நிறைய ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு வந்து எதில் கலெக்ட் பண்ணி வைக்கிறாங்கன்னா பேஸ்கெட்டில். ஸோ என்னங்கிறது பார்க்கலாம். சம்டைம்ஸ் டர்டில் காட் ஸ்ட்ரக் in the net, but Inia always hurried to save it. One sunny morning, while fishing with her father, Inia said, "Appa, if we catch so many fish, what if one day there is no fish left?" Her mother laughed and sent her off to school. அதாவது என்ன பண்ணுறாங்க, சம்டைம்ஸ் வந்து அந்த லேக்கில் வந்து ஃபிஷ்ஷிங் நெட்டை யூஸ் பண்ணி இந்த ஃபிஷ்ஷை கேட்ச் பண்ணும்போது அதில் எது ஸ்ட்ரக் மாட்டிக்கும் அப்படின்னா டர்ட்டில் வந்து மாட்டிக்கும். ஸோ அந்த டைம் வந்து ஹனியா என்ன பண்ணுவான்னா ரொம்ப ஹரிடு, ரொம்ப ஒரு இன்வால்மெண்ட்டோட அந்த டர்ட்டில் வந்து சேவ் பண்ணுவான். ஒன் டே மார்னிங் என்ன பண்ணுறா அப்படின்னா இனியா வந்து அவங்க ஃபாதர்கிட்ட என்ன கேட்குறா அப்படின்னா, அப்பா இஃப் வி கேட்ச் ஸோ மெனி ஃபிஷ், நம்ம வந்து எல்லா ஃபிஷ்ஷையும் நம்ம கேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன் டே தேர் இஸ் நோ ஃபிஷ் லெஃப்ட், ஒரு நாள் நம்ம கேட்ச் பண்ணுறதுக்கு எந்த ஃபிஷ்ஷுமே இல்லாமல் போயிருமே அப்படின்னு யார்கிட்ட கேட்குறா, அவங்க ஃபாதர்கிட்ட கேட்குறா. ஹெர் மதர் லாஃப்ட் அண்ட் சென்ட் ஹர் ஆஃப் டு ஸ்கூல். ஸோ அவள் சொன்ன அந்த இதை ஸ்டேட்மெண்ட் கேட்டு யார் வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய மதரு. ஸ்மைல் பண்ணிட்டு அவளை எங்கே வந்து சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு சென்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, அண்டர் த சேட் ஆஃப் த ட்ரீஸ் இனியாஸ் மதர் ஃபெல் இன் டு ஆன் அன்இீசி ஸ்லீப். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோகோனட் க்ரோவில் இனியோட மதர் என்ன பண்ணுறாங்க, அந்த சேட் மீன்ஸ் நிழல், ஸோ அதுக்கு கீழே என்ன பண்ணுறா அப்படின்னா தூங்குறான். அதோட அவளோட கன்வீனியண்ட்டாக அவளால் தூங்க முடியல, அன்இீசி ஸ்லீப்னா அவளால் கன்வீனியண்ட்டாக ஃப்ரீயாக என்ன பண்ண முடியலனா ஸ்லீப் பண்ண முடியல. ஸோ என்ன அப்படின்னா, ஷீ ட்ரெம்ட் ஆஃப் எ லேக் வித் நோ ஃபிஷ். இன் ஹர் ட்ரீம் எவ்ரி டே த ஃபாதர் ரிட்டன் ஃப்ரம் த லேக் வித் நோ ஃபிஷ் அண்ட் த ஃபேமிலி குட் நாட் சப்போர்ட் இட் செல்ஃப். த விண்ட் தென் செட், த வாட்டர் அண்ட் த லேண்ட் ஹவ் ஆல்வேஸ் டேக்கன் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி, ஸோ யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் தம் இன் ரிட்டர்ன். ஷி வர்க் அப் வித் டியர்ஸ் இன் ஹர் ஐஸ்,
She didn't know how to bring up Inia without selling enough fish. So, அவன் அன்இசி ஸ்லீப்ல இருந்து வர்க் அப் ஆகும்போது அவளோட ஐஸ்ல அழுதுகிட்டே இருந்திருக்கிறா. என்ன ரீசன் அப்படின்னா, அதாவது சேல்ஸ் பண்றதுக்கு என்ன ஃபீஸ் இல்லாத போது நம்ம இனியா வந்து எப்படி டேக் கேர் பண்றது அப்படிங்கிற ஃபீலிங்ல யாரு எந்திரிக்கிறா அப்படின்னா இனியோட மதர் வந்து வர்க் அப் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் வந்து 70. ஆல் ஆஃப்டர்நூன் சி செட் வீவிங் கோகனட் மேட்ஸ் அண்ட் திங்கிங் அபவுட் ஹர் ட்ரீம். That night, Inia heard her parents whisper as the oil lamp burned deep into the night. So, afternoon, என்ன பண்ற அப்படின்னா, இனியோட மதர் வந்து வீவிங் கோகனட் மேட்ஸ், அந்த கோகனட் யூஸ் பண்ணி கோகனட் ஃபைபர் யூஸ் பண்ணி மேட் செய்யறாங்க. அந்த கோகனட் ஓலையெல்லாம் செய்யும் போது அவளோட ட்ரீம் திங்க் பண்ணிட்டே இருக்கா. அந்த நைட் வந்து இனியா வந்து எதை கேக்குறா அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரண்ட்ஸ் வந்து விசிபர்னா முன்னு ஏதோ பேசுறாங்க. அஸ் த ஆயில் லம் பர்ன் டீப் இன்டு த நைட். ஸோ அந்த ஆயில் லம் வந்து எரிஞ்சு முடிகிற அளவுக்கு அந்த நைட் வரைக்கும் இனியா எதை கேட்டுட்டு இருக்காருன்னா, அவங்க பேரண்ட் பேசுறத கேட்டுட்டு இருக்கா. த நெக்ஸ்ட் மார்னிங் ஹெர் ஃபாதர் ஹாவ் ஹர் எ ஸ்மாலர் பேஸ்கெட். ஹவு கேன் வி கேரி ஆல் த ஃபீஸ் இன் திஸ் லிட்டில் பேஸ்கெட், இனியா ஆஸ்க்டு. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் வந்து இனியோட ஃபாதர் வந்து அவள்கிட்ட எதை கொடுக்குறாங்கன்னா, ஒரு ஸ்மாலர் பேஸ்கெட் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது இனியா என்ன கொஸ்டின் ரைஸ் ஆகுற அப்படின்னா, ஹவு கேன் வி கேரி ஆல் த ஃபிஷ் இன் த லிட்டில் பேஸ்கெட், இந்த லிட்டில் பேஸ்கெட்ல நம்ம எப்படி எல்லா ஃபிஷையும் வந்து கேரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறா. அது உங்க ஃபாதர் என்ன ரிப்ளை பண்றாங்க அப்படின்னா, வி வில் ஒன்லி டேக் அஸ் மெனி ஃபிஷ் அஸ் ஃபில் ஃபிட் இன்சைட் திஸ் பேஸ்கெட் ஹீ ரிப்ளைடு. ஸோ அவங்க ஃபாதர் என்ன ரிப்ளை பண்றாங்க அப்படின்னா, இந்த லிட்டில் பேஸ்கெட்ல எவ்வளோ ஃபிஷ் வந்து நம்ம கேரி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த பேஸ்கெட்டுக்குள்ள வந்து எவ்வளோ ஃபிஷ் வைக்க முடியுமோ அது வரைக்கும் போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபாதர் ரிப்ளை பண்றாங்க. இனியா வாஸ் பசில்டு, ஹவு வில் திஸ் பி எனஃப் ஃபார் அஸ், இனியா வண்டர்டு. ஸோ இனியாவுக்கு வந்து ஒரே கன்ஃபியூஸ்ட் ஆகுது, அது இந்த லிட்டில் பேஸ்கெட்ல இருக்கிற ஃபிஷ் வந்து எனஃபா இருக்குமா நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கா. வென் சி கேம் பேக் ஃப்ரம் ஸ்கூல் ஷி வாஸ் ஹாப்பி டு ஃபைண்ட் ஹர் மதர் மேக்கிங் சோப் அண்ட் ஆயில் ஃப்ரம் த கோகனட். ஸோ அவர் ஸ்கூல் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கா. எதை பார்த்து அவர் ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்றா அப்படின்னா, அவங்க மதர் வந்து அந்த கோகனட்டை யூஸ் பண்ணி சோப்பு ஆயில் வந்து செய்யறத யார் பாக்குறாங்கன்னா இனியா பாக்குறா. ஸோ அதை பார்த்து அவர் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றா. நெக்ஸ்ட், இனியா ஸ்வீட்லி கிளைம் அப் எ ட்ரீ டு கெட் மோர் கோகனட்ஸ் பட் ஹர் மதர் செட் டோன்ட் பிளக் தம், வி மஸ்ட் ஒன்லி யூஸ் வாட் த ட்ரீ கிவ்ஸ் அஸ். அதாவது இனியா என்ன பண்றா அப்படின்னா, ரொம்ப ஃபாஸ்டா மரத்துல ஏறா. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதுக்காக மரத்துல ஏறா அப்படின்னா, அவங்க அம்மா வந்து இந்த கோகனட் யூஸ் பண்ணி சோப் ஆயில் செய்யறா. ஸோ அதனால நம்ம இன்னமும் நிறைய சோப் ஆயில் செய்யறதுக்கு கோகனட் தேவை அப்படிங்கறதுக்காக அவர் ஒரு ஈகரா எது மேல ஏறா அப்படின்னா, அந்த மரத்து மேல ஏறா. தெரியுதா? அப்படி ஏறும்போது அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, டோன்ட் பிளக் தம், நீ எதையும் பறிக்காத. வி மஸ்ட் ஒன்லி யூஸ் வாட் த ட்ரீ கிவ்ஸ் அஸ், அதாவது அந்த ட்ரீலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ கோகனட் தருதோ அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம், நீ எதுவுமே பிளக் பண்ணாத பறிக்காத அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஹெர் ஃபாதர் செட் வி ஹாவ் டேக்கன் ஒன்லி ஃபாலன் கோகனட்ஸ் ஃபார் மேக்கிங் தீஸ் திங்ஸ். ஸோ அவங்க ஃபாதரும் அதே சேம் ஸ்டேட்மெண்ட் தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஃபாலன் கோகனட்ஸ்னா அந்த கோகனட் ட்ரீலேருந்து அது ரொம்ப முத்தின கோகனட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுகும், அது மாதிரி விழுகிற கோகனட்டை மட்டும் நம்ம எடுத்து இந்த திங்ஸ் வந்து செய்யலாம். லுக் வி ஹவ் ஈவன் மேட் திஸ் சோப் வித் ஏ ஜாஸ்மின் ஃப்ளவர் இன்சைட். நீங்கள் பாரு, ஜாஸ்மின் ஃப்ளவரை யூஸ் பண்ணி நம்ம சோப்பு செஞ்சுருக்கோம், அதை நீ பாரு அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய இனியோடைய ஃபாதர் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இனியா லேர்ன் ஏ லாட் அபவுட் கார்டனிங் அண்ட் ஆர்ட்ஸ் அட் ஸ்கூல். ஸோ அவர் ஸ்கூலில் வந்து கார்டனிங்னா என்ன, ஆர்ட்ஸ் கலைகள்லாம் என்ன, அதை பற்றி நிறையா நியூஸை வந்து லேர்ன் பண்ணிக்கிறான். வென் இனியா க்ரீ ஓல்டர் சி மேட் கோகனட் ஃபைபர் பேக்ஸ் தட் குட் பி யூஸ்ட் டு பாட் பிளான்ஸ். ஸோ என்ன பண்ணுறோம்னா, இனியா ஓரளவு மெச்சூர்ட் ஆன பிறகு அவன் அந்த கோகனட் ஃபைபர் யூஸ் பண்ணி ஃபைபர் பேக் செய்கிறான். அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, டு பாட் பிளான்ஸ், அது வந்து வீட்டுக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து பூ தொட்டிலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அது செய்யறதுக்கு அவன் வந்து இன்ட்ரெஸ்டிங் காமிக்கிறான். சி ஆல்சோ லவ் டு கார் கோகனட்ஸ், அதாவது இந்த கோகனட்ஸ் யூஸ் பண்ணி என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறதுல வந்து அவன் என்ன பண்றா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா. சி மேட் மெனி டாய்ஸ் அண்ட் ஐடல்ஸ் வித் த ஃபாலன் கோகனட்ஸ்.
அதாவது எந்த எவ்வளவு கோகனட்ஸ் வந்து ஃபாலன் ஆகுதோ அந்த கோகனட்டை யூஸ் பண்ணி அவ டாய்ஸ் ஐடல்ஸ் பொம்மை சில எல்லாமே வந்து அந்த ஃபாலன் கோகனட்ல இருந்து அவ செய்யறா. ஹர் ஃபேவரட் வாஸ் டு கார் டைனி டர்டில்ஸ் அவுட் ஆஃப் கோகனட் செல்ஸ். அதாவது இந்த கோகனட் செல்ஸ்ல இருந்து அவ என்ன செய்யறா அப்படின்னா சின்ன சின்ன டர்டில்ஸ், இந்த பிக்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் சின்ன சின்ன ஸ்மால் ஸ்மால் டர்டில்ஸ் அவ என்ன பண்றா அந்த கோகனட் செல்ஸ்ல இருந்து அவ செய்யறா. She always wore one around her neck. So அப்படி செஞ்ச அந்த ஒன் திங்க வந்து அவ என்ன யூஸ் பண்ணிக்கோ அவ நெக்ல யூஸ் பண்ணி என்ஜாய் பண்றா. சோ இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா அந்த கோகனட் ட்ரீ வந்து எந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லா நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கறத நியூஸ் நம்ம இந்த லெசன் மூலம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 71. லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஏ பாருங்க, டிக் த கரெக்ட் வேர்ட். மேலே 3 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு பிக்சர்ஸுக்கும் கீழே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், டர்டில் ஃபிஷ். செகண்ட் வந்து பாண்ட் லேக். தேர்ட் ஒன் வந்து கோகனட் லீவ்ஸ் ஃபைபர். ஸோ மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிக்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பிக்சரோட நேம் என்னம்மா ஆல்ரெடி நம்ம லெசனில் பார்த்துருக்கோம், டர்டில். அப்போ அதுக்கு நேரம் டிக் பண்ணணும். செகண்ட் பிக்சரோட நேம் என்ன, பாண்ட் வருமா லேக் வருமா, லேக். ஸோ லேக் நேராக டிக் பண்ணணும். ஸோ தேர்டு ஒன்று என்னம்மா, கோகனட் லீவ்ஸும் ஃபைபரா. ஃபைபர்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்டோரி நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த பிக்சரோட ஆப்டான நேம் என்ன வரும், கோகனட் லீவ்ஸ். தென் செகண்ட் பாருங்கள், பி மேட்ச் பை ரைட்டிங் த நம்பர். ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, இனியா. செகண்ட் ஒன் வந்து ஃபாதர். தேர்ட் ஒன் மதர். ஸோ ஆப்போசிட் சைட் ஃபஸ்ட்டுக்கு நேராக மேக்கிங் சோப் அண்ட் ஆயில். பிக் ப்ரௌன் ஐஸ். தேர்ட் ஒன் ஃபிஷிங். ஸோ இந்த ஸ்டோரியில் நம்மளுக்கு தெரியும் யார் யார் என்னென்ன ஒர்க் பார்த்தாங்க அப்படிங்கிறது. அப்போ இனியோட ஒர்க் எப்படி இருந்தது, அவளுடைய ஐஸ் வந்து ப்ரௌன் ஐஸாக இருந்தது, பிக் ப்ரௌன் ஐஸ். ஸோ அதுக்கு நேராக நம்பர் ஒன் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபாதர். ஃபாதருடைய ஒர்க் என்ன பார்த்தாங்க அவங்க, ஃபிஷிங். அந்த லேக்கில் போய் நெட் வச்சு ஃபிஷ் பிடிச்சாங்களாம். அப்போ ஃபிஷிங்க்கு நேராக செகண்ட் ஒன் போடணும். தென் தேர்ட் ஒன் மதர். மதருடைய ஒர்க் என்ன பண்ணாங்க அவங்க, மேக்கிங் சோப் அண்ட் ஆயில். ஸோ அதுக்கு நேராக தேர்டு. ஸோ இனியானா பிக் ப்ரௌன் ஐஸ், ஃபாதர் ஃபிஷிங், மதர் மேக்கிங் சோப் அண்ட் ஆயில். தென் தேர்ட் ஒன் லிசன் திங்க் அண்ட் ரைட். கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹூ இஸ் த ஸ்டோரி அபவுட். இந்த ஸ்டோரியில் யாரை பற்றி சொல்லியிருக்காங்க, யாரை பற்றி சொல்லியிருக்காங்க, இனியா அப்படிங்கிற கேர்ளை பற்றி. ஸோ ஆன்சர், த ஸ்டோரி இஸ் அபவுட் இனியா. ஹூ இஸ் த ஸ்டோரி அபவுட், த ஸ்டோரி இஸ் அபவுட் இனியா. தென் செகண்ட் ஒன், ஒய் டிட் மதர் அண்ட் ஃபாதர் யூஸ் ஸ்மால் பேஸ்கெட் ஃபார் ஃபிஷ். ஏன் இனியோட மதரும் ஃபாதரும் அந்த ஃபிஷ்ஸுக்காக ஸ்மால் பேஸ்கெட் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன்சர், மதர் அண்ட் ஃபாதர் யூஸ்ட் ஸ்மால் பேஸ்கெட் ஃபார் ஃபிஷ் டு ப்ரொடெக்ட் ஃபிஷ் ஃபார் ஃபியூச்சர். அது ஃபியூச்சருக்கு நம்மளுக்கு ஃபிஷ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்மால் பேஸ்கெட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒய் டிட் மதர் அண்ட் ஃபாதர் யூஸ் ஸ்மால் பேஸ்கெட் ஃபார் ஃபிஷ். மதர் அண்ட் ஃபாதர் யூஸ் ஸ்மால் பேஸ்கெட் ஃபார் ஃபிஷ் டு ப்ரொடெக்ட் ஃபிஷ் ஃபார் ஃபியூச்சர். ஸோ தேர்ட் கொஸ்டின், வாட் டிட் இனியாஸ் மதர் மேக் வித் ஃபைபர். அதாவது இனியோட மதர் வந்து அந்த ஃபைபரை வச்சு என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இனியாஸ் மதர் மேட்ஸ் வித் ஃபைபர். அந்த கோகனட் ஃபைபரை வச்சு அவங்க என்ன மேக் பண்ணாங்க, மேட் வந்து மேக் பண்ணாங்க. வாட் டிட் இனியாஸ் மதர் மேக் வித் ஃபைபர். இனியாஸ் மதர் மேட்ஸ் வித் ஃபைபர்.
So fourth one, why did Inia make turtles? ஏன் வந்து இனியா வந்து டர்டில்ஸ் வந்து மேக் பண்ணா அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஆன்சர், இனியா மேட் டர்டில்ஸ் அஸ் சி சேவ் டர்டில்ஸ் அஸ் ஏ சைல்டு. அவள் சைல்டாக இருக்கும்போது என்ன பண்ணா, அவங்க அப்பா அந்த ஃபிஷ் நெட்டில் வந்து டர்டில் வந்து இருந்தாலும் அந்த டர்டிலை சேவ் பண்ணணும் அப்படிங்கிற அவளுடைய ஆசை. ஸோ அதை என்ன பண்ணா வந்து அந்த டர்டிலை வந்து மேக் பண்ணா. ஒய் டிட் இனியா மேக் டர்டில்ஸ்? இனியா மேட் டர்டில்ஸ் அஸ் சி சேவ் டர்டில்ஸ் அஸ் எ சைல்டு. ஃபிஃப்த் ஒன், ஹவ் வில் யூ ப்ரொடக்ட் த ட்ரீஸ் அரவுண்ட் யூ? உன்னை சுற்றி இருக்கிற ட்ரீஸ்லாம் நீ எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவ, எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐ வில் ப்ரொடெக்ட் த ட்ரீஸ் அரவுண்ட் மீ பை வாட்டரிங் தம். அதுக்கு என்ன பண்ணுவேன், வாட்டர் ஊற்றி அதை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவ் வில் யூ ப்ரொடெக்ட் த ட்ரீஸ் அரவுண்ட் யூ? ஐ வில் ப்ரொடெக்ட் த ட்ரீஸ் அரவுண்ட் மீ பை வாட்டரி தம். த நெக்ஸ்ட் பாருங்க, சர்க்கிள் த ஆர்ட் பேர். கீழே பாருங்கள், ரோஸ் ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேனியன், நெக்ஸ்ட் இதில் ட்ரீ கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டில் மேங்கோ பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மேன் அப்படிங்கிற வேர்டு ரைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோர் இதில், சாரி 2, 4, 6, இந்த சிக்ஸ் பாக்ஸில் எந்த டூ பாக்ஸ் வந்து ஆட் பேர்னு கேட்டிருக்காங்க. அப்போ எது வரும், ரோஸ் ஃப்ளவர் இது கரெக்டு, பேனியன் ட்ரீ. இப்போ செகண்ட் இதுவும் கரெக்டு. ஸோ தேர்ட் பேர் என்ன வரும், இங்கே மேங்கோ கொடுத்துருக்காங்க, இங்கே மேன் கொடுத்துருக்காங்க, இது கரெக்டாக நோ. அப்போ தேர்ட் பேர் தான் என்ன பண்ணோம், சர்க்கிள் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 72, லெட்டஸ் ப்ராக்டிஸ். ஃபைவ் ஆக்ஷன் வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், கிளைம்ப். கிளைம்ப் மீன்ஸ் ஏறுதல். இங்கே என்ன பண்ணுறாங்க, த்ரீ பாய்ஸ் வந்து இந்த ட்ரீயில் ஏறுறாங்க. செகண்ட் ஒன் வந்து ஸ்ப்ரவுட். ஸ்ப்ரவுட் மீன்ஸ் முளைத்து வருதல். இங்கே எது முளைத்து வருது அப்படின்னா, ஒரு ஸ்மால் பிளான்ட் வந்து க்ரோ அப் ஆகுது. தேர்ட் ஒன் வந்து வாட்டர். ஸோ அங்கே எதுக்கு வாட்டர் ஊற்றுறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற பிளான்ட்டுக்கு வாட்டர் ஊற்றுறாங்க. ஃபோர்த் ஒன் வந்து பிளான்ட். பிளான்ட்னா என்னங்கிறத உங்களுக்கு பிக்சர்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண தெரியுது. தென் லாஸ்ட் ஒன் வந்து ப்ளக். ப்ளக் மீன்ஸ் பறித்தல். இங்கே எதை பறிக்கிறாங்க அப்படின்னா, அந்த பூக்களை பறிக்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து கிளைம், செகண்ட் ஒன் வந்து ஸ்ப்ரவுட், தேர்ட் ஒன் வந்து வாட்டர், ஃபோர்த் ஒன் வந்து பிளான்ட், தென் லாஸ்ட் ஒன் வந்து ப்ளக். ஸோ கீழே பாருங்கள் நெக்ஸ்ட்டு, ஃபில் வித் த பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் ஆன்சர். த்ரீ பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த த்ரீ பிக்சரோட நேமை நம்ம கரெக்டாக ரைட் பண்ணணும். ஆல்ரெடி இந்த த்ரீ பிக்சர் வந்து டாப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, த்ரீ பாய்ஸ் வந்து மரத்தில் ஏறுறாங்க. அப்போ அதுக்கு என்ன வரும் அப்படின்னா, கிளைம்ப். கிளைம்புக்கு என்ன ஸ்பெல்லிங் வரும், CLIMP, கிளைம்ப். செகண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே உள்ள பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்றுறாங்க. அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா, வாட்டர், WATER, வாட்டர். ஸோ தேர்ட் ஒன் என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்மால் பிளான்ட் வந்து க்ரோ அப் ஆகுதா, அப்போ அங்கே என்ன வரும் அப்படின்னா, ஸ்ப்ரவுட், SPROUT, ஸ்ப்ரவுட். கிளைம்ப், வாட்டர், ஸ்ப்ரவுட். தென் லெட்டஸ் டூ வேர்ட் வால். உடன், பில்லர், ஏஞ்சல், சேட், பேலஸ், ரவுண்ட், டார், பாஸ், ரோட், இன்ஸ்டட், எய்தர், ஹெல், டவுன், பார்க். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹோம்ஒர்க்மா, பேஜ் நம்பர் 71, லெட்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்டு ஏ எக்ஸசைஸ். தென் பி, மேட்ச் பை ரைட்டிங் த நம்பர். தென் லாஸ்ட் ஒன், திங் ஜூன். சர்க்கிள் த ஆட் பேர் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மூணு எக்ஸசைஸையும் உங்கள் புக்கில் நீட்டாக ரைட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் வந்து க்வெஸ்சன் ஆன்சர், ஃபஸ்ட்டு டூ க்வெஸ்சன் வித் ஆன்சர் ரீட் பண்ணி கிளியராக வாய்ஸ் ரெக்கார்ட் சென்ட் பண்ணணும். ஃபஸ்ட் க்வெஸ்சன் வந்து, ஹூ இஸ் த ஸ்டோரி அபவுட்?
Then second one வந்து why did mother and father use small basket for fees? இந்த ரெண்டு question with answer. கிளியராக ரீட் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்ட் எனக்கு சென்ட் பண்ணணும். ஓகேவா?